அன்பு நேயர்களே, போதுமடா சாமி, என்னால் சுத்தமாக முடியல, போதுமடா சாமி, இந்த சனியுடைய வக்ரம் முடிவுக்கு வந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஏப்ரல் 29ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சனியுடைய வக்ரம் ஒரு 144 நாட்கள், ஏறக்குறைய 6 மாத காலங்கள், 5 மாதத்துக்கும் மேலாக இந்த சனியுடைய வக்ரம் நிகழ்ந்தது. இதில் டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ராசிகள் கூட, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் கூட, சார் என்ன நடந்துச்சுனே தெரியலிங்க சாமி, திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு, நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா தான் சார் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன், நாலுலேருந்து நீ வரவேணும்னு சொல்லிட்டாங்க சார், நல்லா பெட்டராக தான் சார் என்னுடைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்னுடைய பையர் ஃபோன் பண்ணி இது நல்லா இல்லை, இந்த இது ப்ராடக்ட் நல்லா இல்லை, நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதே போல் ஒவ்வொரு இடத்திலும், ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஆகட்டும், பிஸ்னஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், அல்லது சொசைட்டி சோஷியல் சர்வீஸ் ஆகட்டும், அவர் நல்ல போஸ்டிங்கில் இருக்க சார், நல்லா தான் நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் நேம் ஸ்பாயில் ஆகிடுது, நான் ரொம்ப கொடிகட்டி பிறந்தேன் சார், நான் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துப்பேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துப்பேன் சார், எதுலேயுமே நான் சிக்க மாட்டேன், எதுலேயுமே நான் மாட்ட மாட்டேன், ரொம்ப அழகாக டாக்டிக்ஸாக நான் போயின்னு இருப்பேன். ஆனால் பாருங்கள், இந்த சனியுடைய வக்ரம் முடியறக்கால இப்போ பாருங்கள், திடீர்னு முடிகிற சமயத்தில் எனக்கு ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுடுது, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திடுத்து, சோஷியல் மீடியாவில் நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுது சார். இப்படி ஒவ்வொரு ராசி என்பரும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி என்பரும், 12 ராசி என்பர்களுமே கூட இந்த சனியுடைய வக்ரகதி காலங்களிலே, லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ் அப்படி வச்சுப்போம், லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தே கூட நம்ம வச்சுப்போம், 2 மாதம் கூட நமக்கு தேவையில்லை, 2 மாதம் ரொம்ப உலகளவில் எல்லா ராசிக்குமே பாதிப்பு இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக நீங்கள் அதை சொன்னேன், ஒரு ஹையர் லெவலில், ரேங்கில், நல்ல ஒரு ஹையர் பொசிஷன், ஹையர் ரேங்கில் இருந்தாலும், சொசைட்டியில் இருந்தாலுமே கூட, நீங்கள் எவ்வளோதான் ஜாக்கிரதை கேர்ஃபுல்லாக இருந்தாலும், எவ்வளோதான் நீங்கள் வந்து ஒரு டேலண்ட்டாக, ஒரு புத்திசாலி அதிபுத்திசாலியாக இருந்தாலுமே கூட, ஆனால் இந்த கடைசி 1 மந்த்து சார் என்னை வந்து அப்படியே புரட்டி போட்டுடுச்சு, இது என்ன நடந்ததுன்னு நான் ரியலைஸ் பண்ணுறேன், என்னடா இது இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது சார், நினைத்து பார்க்க முடியாதது எல்லாம் நடந்து விட்டது அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் சொல்கிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானுடைய வக்ரகதி தான் மெயின் ரீசன். இப்போது அந்த வக்ரகதி முடிவுக்கு வந்துள்ளது அன்பு நேயர்களே. இந்த வக்ரகதி முடிவுக்கு, அதாவது எப்போ முடியுதுன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சு சனி பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வருகிறார். சரி, அவர் நார்மல் பொசிஷனுக்கு வந்தால் தான் பாதிக்கப்பட்ட ராசிகள், பாதிக்கப்பட்ட ராசி அன்பர்கள் அனைவருக்கும் விடுதலை, விமோசனம், மோட்சம் கிடைக்கும். அப்போது எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து பிஸ்னஸ் போயிடுது, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு நேம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, நான் ரொம்ப என்னை வந்து மாட்டி விட்டுட்டாங்க, என்னை சிக்கலில் மாட்டி விட்டுட்டாங்க, எனக்கு வந்து வேணும்னே சிரதண்டனம் கொடுத்துட்டாங்க, என்னுடைய பதவி போயிடுச்சு, நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட் என்ன சொல்லுதோ, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். அப்போ இந்த சனியுடைய வக்ரகதி முடிய, இத்தனை நாள் சார் நீங்கள் 6 மாதம்னு சொல்கிறீங்க சாமி, ஆனால் இந்த 5 மாதம் நான் ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியலையே, ஆனால் அந்த முடிகிற சமயத்தில் ஏன் எனக்கு பாதிப்பு வந்தது, அங்கே தான் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணணும், 5 மாதம் நல்லா தானே இருந்தேன், டாப் லெவலில் தானே இருந்தேன், முடிகிற சமயத்தில் எனக்கு ஏன் பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தான் அங்கே கேள்வியாக அமைகிறது. ஸோ இதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்போது இந்த அக்டோபர் 22ஆம் தேதி சனியுடைய நிவர்த்தி நார்மல் பொசிஷனுக்கு ஒரு வந்துட்டு, அங்கேருந்து ஒரு 86 டேஸ் வெறும் 3 மாதம்தான் மகரத்தில் இருக்கிற, அதுலேருந்து ஜனவரி 17ஆம் தேதி சனி பகவான் உண்மையான பெயர்ச்சி அடைந்து, திருக்கணித பிரகாரம் உண்மையான பெயர்ச்சி அடைஞ்சு எங்கே போகிறாருன்னா கும்பராசிக்கு சென்று விடுகிறார். ஸோ அக்டோபர் 22 முதல் ஜனவரி 17 வரை நடைபெற இருக்கின்ற இந்த சனியுடைய நார்மல் பொசிஷன், முடிவுக்கு வரக்கூடிய வக்ர நிவர்த்தி, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு விஷயத்தை நாங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன், சனி பெயர்ச்சி 2023 ஜனவரி 17ஆம் தேதி
திருக்கணித பிரகாரம் நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சிக்கான 12 ராசி அன்பர்களுக்கும் சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து பலன் பெறுங்கள். அதே போல் இது இல்லாமல் திருநள்ளாறு சனி பயிற்சின்னு ஒன்று தனியாக நடக்குது, அது வந்து மாசி மாதம் வருது, அதுதான் உண்மையான சனி பயிற்சி. அதுக்கான பதிவுகள் பிற்காலத்தில் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் முறையில் உங்கள் ராசிக்கு போயிடலாம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ர முடிவு, நம்ம இதுக்கு முன்பாக வக்ர நிவர்த்தி அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தோம். எப்போ இந்த வக்ரகதி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தாக்கா ஏப்ரல் மாதம் இந்த வக்ரகதி ஆரம்பிச்சிருக்கும். நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு நான் முன்பதிவின் முன்பில் சொன்னதைப் போல பலவிதமான காரிய தடைகள் இருந்தபோதும் ஒரு சில நன்மைகளும் நடந்திருக்கும். சி, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த இடங்கள், நீங்கள் ஒரு பெரிய இடம், ஒரு 1,00,000 ரூபாயில் ஒரு இடம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் அது கடைசியில் ஒரு 50,00,000 ரூபாயில் அதை விட பெட்டரான இடம், பட் ரொம்ப சிம்பிளாக வாங்கியிருப்பீங்க, அல்லது ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ரேட்டுக்கு நீங்கள் அதை வாங்கியிருப்பீங்க, நல்ல ரேட்டுக்கு நீங்கள் அதை வாங்கியிருப்பீங்க, லாபம் தரக்கூடிய வகையில் அதை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போது நீங்கள் எந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ, எந்த சப்ஜெக்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களோ, அல்லது எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக ட்ரை பண்ணீங்களோ, நீங்கள் நினச்சது நடக்கலைனாலும் கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான டெவலப்மெண்ட் இந்த கடந்த ஒரு 4-5 மாதங்களில் கன்னிராசிக்கு நல்லது நடந்திருக்கும். ஐ திங்க் இந்த கன்னிராசி என்பவர்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வரக்கூடிய காலங்கள். ஆனாலுமே கூட உங்களுடைய ஒரு பிக்கஸ்ட் ஆம்பிஷன் என்னவோ அதில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் இருப்பது உண்மை. எப்படி நீங்கள் நினச்சது நடந்திருக்கும், நீங்கள் ட்ரை பண்ண விஷயங்கள்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் சொன்னனோ, அதை போல் உங்களுடைய கோல் எதுவாக இருந்ததோ, உங்களுடைய பிக்கஸ்ட் எண்ட் ஆஃப் த கோல் எதுவாக இருந்ததோ, ஆம்பிஷன் எதுவாக இருந்ததோ, அந்த ஆம்பிஷன் வந்து இன்னும் தடை நீடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தடைகள் விலகக்கூடிய காலம் உங்களை நெருங்குகிறது கன்னிராசி என்பவர்களே. சும்மாவது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இல்லை, அல்லது வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அல்லது அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்க, தடைகள் தாமதமாக இருக்குது, காரிய தடைகள் இருக்குது. சரி, இது வந்து நிச்சயமாக ஒரு நானே சொல்லுவேன், ஒரு 70% கன்னிராசி என்பவர்கள் நிச்சயமாக அந்த கால தாமதங்கள்லாம் இருக்க தான் செய்யும், டிலே இருக்க தான் செய்யும். பொதுவாக கன்னிராசி என்பவர்களே, இந்த கால தாமதம் என்பது அதுதான் ஒரு அழகான ஒரு வார்த்தை கூட உண்டு. தாமதமாக தரக்கூடிய நீதி அநீதிக்கு சமம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. என்னென்னா, இன்றைக்கி வந்து உங்கள் கையில் ஒரு 10,00,000 ரூபா இன்றைக்கி உங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 10,00,000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 50 பவுன் வாங்கிடலாம். ஆனால் இந்த 10,00,000 ரூபாயை 10 வருஷம் கழித்து கொடுத்தா அன்றைக்கி நீங்கள் 1 பவுன் தான் வாங்க முடியும். அப்போ கால தாமதமாக வரக்கூடிய பாக்கியங்கள் ஒன்றுமே நடக்காததுக்கு சமமாக 0 தான் அது கருதப்படும். அப்படியாக இந்த கன்னிராசி அன்பர்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய ஆம்பிஷனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் தடைகள் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி அதுக்கு வெளியில் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட் உண்டோ, உங்களுடைய ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டோ, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தரணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் ஒரு ரெகக்னைஸ் தரணுமோ, என்னெல்லாம் ஒரு உங்களுடைய செயல்பாடுகளெல்லாம் என்னதான் எப்படிலாம் ஒரு ஆத்தரைசேஷன் தரணுமோ, அதையெல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்து வருகிறார் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ சும்மாவது கன்னிராசி என்பதெல்லாம் கஷ்டப்படுறேன், ரொம்ப அப்படி சோர்ந்து போயிருக்கேன்னா நான் நம்ப மாட்டேன். கஷ்டப்பட்டு இருந்தீங்கள் என்பதை வேணால் நான் நம்புவேனே தவிர, கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அது நம்புவதற்கு இல்லை. அப்போது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே இது வளர்ச்சிக்கான காலம். உங்களுடைய தேவைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஸோ சி, உங்களுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி என்ன லோன் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதை நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறீங்க, அது இன்ட்ரெஸ்ட்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ரொட்டேஷனுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது, சரி கடன் வாங்கின இடங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்குது, அவங்க என்னெல்லாம் உங்களை வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரகிளிங்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ஒரு வாய்ப்பு வந்ததா இல்லையா? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சாமி கொடுத்தாரா? அதில் ஒரு ரொட்டேஷன் நல்ல முறையில் தானே இருந்தது. அப்போ இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கான வளர்ச்சி பாதை என்பது தொடங்கிவிட்டது. சரி, நீங்கள் ஒரு அப்ராடாக இருக்கலாம், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டில் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியலில் அல்லது இங்கே சோசியல் மீடியாவில் இருக்கலாம், உத்தியோகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக அந்த வெளிநாடை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே இனி வரும் காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக அமைகிறது. அதான் அதுக்கு தான் நான் சொன்னேன், அப்பா போதுமடா சாமி, உங்களுடைய பிரச்சனையும் முடிஞ்சது. இந்த ஆனாலுமே சாமி, எனக்கு இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் பாதிப்பு இருந்தது. சி, நல்ல ஃபேமிலி போயிட்டு இருந்தது. திடீர்னு பாருங்க, இந்த செப்டம்பர் மாதம் மனைவியோட ஒரு சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நானே ரொம்ப கோச்சிக்கிட்டதுனால எங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு. திடீர்னு நல்லா தான் சாமி போயிட்டு இருந்தோம், ஒரு சின்ன விளையாட்டாக பேச ஆரம்பித்தோம், அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் வந்து கடைசியில் எல்லாமே தடைப்பட்டு போச்சு. ஃபேமிலி சப்ஜெக்டில் நானும் அப்பாவும் பேசிக்கிட்டோம், நானும் அம்மாவும் பேசிட்டேன், அம்மாவும் மருமகளும் பேசிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்கிச்சு. இது ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியல சாமி, ஒரு சின்ன விஷயம், ஆனால் ஒரு பெரிய உறவு முறையே புரோக்கன் பண்ணிடுச்சு, பிரேக் வந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ எனக்கும் என்னுடைய பாஸ்க்கும் எனக்கும் என்னுடைய சப்ளையருக்கும் எனக்கும் என்னுடைய ஓனருக்கும் இது அப்படியே அந்தந்த இடத்துல போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கும் என்னுடைய தலைவருக்கும் எனக்கும் என்னுடைய தொழிலாளிக்கும், ஸோ நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் அதை போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் நினைத்து ரொம்ப எளிமையாக நினச்சி சாதாரணமாக தமாஷாக நினச்சி ஆரம்பித்த ஒரு சப்ஜெக்டு, ஒரு ஸ்பீச்சு, அது ஆர்கியூமெண்ட்டாக மாறி அதுவே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து முடிஞ்சிருக்கும். எப்போது? இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு அரசியல் தலைவர் கூட சொன்னார், சார் நான் வந்து சாமி நான் இதெல்லாம் நம்பவே மாட்டேன், நான் இதெல்லாம் வந்து ஜாதகம்லாம் நம்ம பார்க்க இதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க சாமி நான், ஆனால் இப்போ எனக்கே வந்து தோணுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. என்னுடைய அறிவுக்கு நான் வந்து அறிவை நம்பக்கூடியவன், நான் பகுத்தறிவை நம்பக்கூடியவன், நான் புத்திசாலி, ஆனால் சயின்ஸ் அறிவியலை நம்பக்கூடியவன் சாமி, ஆனால் அடுத்து 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 நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது எனக்கே மனசில் தோணுது, ஒரு உள் மனசு சொல்லுது ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா, நீ போய் எதுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு என் உள் மனசு சொல்லுதுங்க சாமி. ஏன்னா நான் ஒரு புத்திசாலின்னு எனக்கே தெரியும், நான் ரொம்ப டேலண்டடான ஆள், நான் ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு பீரியடாக நான் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் அரசியலில் அடுத்தடுத்து நான் வந்து நல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்திருக்கேன், ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், ஒரு எம்பியாக இருக்கேன். ஆனால் எனக்கே கூட இப்போ எனக்கு உள் மனசு சொல்லுதுங்க சாமி, இல்லை ஏதோ ட்ரபுள் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எனக்கே தோணும், ஒரு ஃபியர்னஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் நமக்கு சொல்வதை கேட்டிருக்கிறோம். அதே போல் மடாதிபதிகள், எத்தனையோ மடாதிபதிகள் நம்மிடத்தில் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு சில மடாதிபதிகள் நம்ம ஊர்லேயும் சரி தான், வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், நம்ம இப்போ கூட நியரஸ்டாக ஒரு நம்ம பார்த்தோம் ஒருத்தரை, நம்ம சொல்லக்கூடாது, அவருக்கு ஒரு ட்ரபிள் வந்தது, எந்த எந்த ஸ்டேட்டுன்னு சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ மடாதிபதிகள், அப்போ இந்த கால நேரம் என்பது யாரையும் விட்டு வைப்பது இல்லை, கடவுளையும் சேர்த்து அவங்களும் இருந்து விதிவிலக்கு இல்லை. அப்போது கன்னி ராசி என்பர்களே, இந்த மாதிரியான உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம், மடாதிபதியாக இருந்தாலும் நிறைய கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம், வீண்படி அவமானங்கள் இருந்திருக்கலாம், நேம் ஸ்பாயிலிங் இருந்திருக்கலாம், தேவையில்லாத வம்பு வழக்குகள் இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு துவங்குகிறது. நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய வகையிலே ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு துவங்குகிறது கன்னிராசி என்பர்களே. சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம்,
சினிமாதுறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம். மீண்டும் இந்த சனி பகவான் நார்மல் பொசிஷனுக்கு வந்தார்னா அஞ்சாம் பாவம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்துட்டார்னா நம்ம ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவார்னா நிச்சயமாக பண்ண மாட்டார். அவர் அடுத்த ஆறாம் பாவத்துக்கான வேலையைத்தான் செய்வார். அப்போது கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களே, இந்த வக்ர முடிவு என்பது உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் முடிவாக இருக்கும், அமையும். இனி வருவது எல்லாம் நன்மையே, கவலை வேண்டாம். சாமி, நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு மேட்சாகுது, நீங்கள் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு மேட்சாகுது சாமி, எனக்கு வந்து ஏதோ உள் மனசு சொல்லுது. அப்போது நான் எனக்கும் அந்த வளர்ச்சி இருக்குமா, டெவலப்மெண்ட் இருக்குமா, எனக்கு நானும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து இந்த வம்பு வழக்குலேருந்து நானும் வெளியில் வந்துடுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். ஸோ அக்யூரட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஜோசியரையே நீங்கள் கூட தேர்ந்தெடுத்து அவரிடத்துல விளக்கமாக தெரிந்து கொண்டு இந்த வக்ர முடிவு ஏதோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு ஒரு பதிவு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்னுடைய பர்த்து சார்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் நான் வந்து வின் பண்ணுவோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ரெமிடி, அதுக்கு என்ன பரிகாரங்களை பிராய்ச்சியத்துக்கு சொன்னால் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு அவரிடத்துல கேட்டு தெரிந்து அதை செய்வீர்களேயானால் வெற்றி உங்கள் பக்கம், நானும் உங்களுடைய வெற்றியில் பக்க பலமாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்க நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.